டியர் ஐயா, வாட் இஸ் போர்டம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிப்பீட்டட் போரம் ஆக்ஷன். டு வி லீவ் போர்டம் இன் த ஃப்ளோ லைக் எனி அதர் எமோஷன் அண்ட் கண்டினியூ டூயிங் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் ஹேண்டில் இட் பை சேஞ்சிங் அவர் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் லைக் சே டேக் ஏ வாக்கிங் இஃப் யூ ஆர் ஸ்டடியிங் கண்டினியூஸ்லி ஆர் வாட்சிங் காமெடி ஆன் டிவி. இதேதான் பண்ணலாம். அதாவது இப்போ போர்டம்னு சொல்லி சொன்னாலே சிலது வந்து நம்ம செஞ்சதே திருப்பி திருப்பி செஞ்சோம்னா ஒரு சலிப்பு ஏற்படும். அல்லது வந்து நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம உட்கார்றது சிறகு வேலையே இல்லைனாலுமே ஒரு சோம்பல் மாதிரி இருக்கிறதே ஒரு போர்டமாயிரும். அப்போ நீங்க போர்டமா இருக்கிறீங்கன்னு சொன்னாலே நீங்க இப்ப இருக்கிற இங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரே நிலை இருக்கு, ஒரு ஸ்டக்கப் ஆயிருக்கு, அது கொஞ்சம் ஃப்ளோவில் கொண்டு போகணுங்கிற ஒரு தன்மை அங்கே இருக்குது. அப்போ அதான் வந்து ஃப்ளோ ஃப்ளோ போர்டம்னாலே அதுதான் ஒரு சலிப்பு, ஒரு உரைநிலை, இதெல்லாம் ஏற்படுறது வந்து வேற இடத்துக்கு நம்ம என்ன கொஞ்சம் நம்ம இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டான்னா ஒரு ஒரு சமநிலை ஏற்படும், ஒரு 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 ஃப்ளோயிங் ஸ்டேட் ஏற்படும்ங்கிறதுக்காக தான் இது இருக்கு. அதனால அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு போகலாம், அதனால தப்பு ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் வந்து போர்டம்ங்கிறதே கூட ஒரு பெரிய ஒரு மேட்டரா நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ரியாக்ஷனை காட்டுது. சப்போஸ் வந்து நமக்கு சீரக்கங்க எக்ஸ்ட்ரானலாக வேலையே இல்லை, அதுக்காக நம்ம சலிப்பு வந்திருக்குங்கிறக்காக நம்ம ஏதாவது வேலையில கட்டாயப்படுத்தி நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்னன்னு சொன்னா அது வந்து ஒரு அது நம்மளை நல்ல முறையில் பாசிட்டிவாக எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கு ஒரு தூண்டுதலாகவும் எடுத்துக்கலாம். தூண்டுதலாக எடுத்து உண்மையை செய்கிறதுக்கு வேலை இருந்ததுன்னு சொன்னால் நம்ம செஞ்சுக்கிட்டா தப்பு இல்லை. அதுக்குல நம்ம கிரியேட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. மற்றபடி போர்டம்ங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப போர்டத்தில் இருக்காம போர்டம் இல்லாமல் இருக்கணும்னு எல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போர்டத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். Do not harm much, but sometimes they leave impact on the physical body, even though they go in the flow. On the way, they show impact in the body, which happens repeatedly. How to avoid such a thing, things from affecting the body? அதாவது சில நம்முடைய மன உணர்ச்சிகள் வந்து சில இதில் வந்து நம்முடைய பிசிக்கல் பாடியை பாதிக்குது, சில இது பாதிக்காமல் இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து எப்படி இந்த உணர்ச்சிகள் சில இதில் வந்து அதிகமாக பாதிக்குது, அந்த அதிக வண்ணம் பாதிக்கிற உணர்ச்சிகள்லேருந்து எப்படி நம்ம விடுபடுறது மாதிரி சொல்றாரு. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா எப்படினாலுமே நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த ஃப்ளோயிங் நேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு அது வந்து நமக்கு வந்து பாதிக்கிறதனுடைய பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறையதான் செய்யும். அந்த ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காது, வேகம் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு அந்த வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் ஃப்ளோயிங் நேச்சருக்கு வந்துட்டோம்னாலுமே இந்த பாதிப்புங்கிறதே 50% ஆயிரும். 100% இருந்து 50% ஆயிரும். ஆனால் 50% நமக்கு வந்து ஃபீல் பண்ண தெரியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வந்து அது 100% இருக்கும். அதனால பாதிப்பு எப்பவுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போ ரெண்டாவது என்னன்னு சொன்னா நாம வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காக தான் வருது. அப்போ சூழ்நிலையை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சூழ்நிலையை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியில சிந்தனையில நம்ம ஈடுபடும் பொழுது அதை தூண்டுறதுக்கு அதை அட்டைன் பண்றதுக்கு நமக்கு சில எமோஷன்ஸ் அதுவே கிரியேட் பண்ண தான் செய்யும். அதனால சில நேரங்கள் ஒரு பிரச்சனையான சூழ்நிலை சந்திக்கிறோம், அந்த சூழ்நிலை சால்வ் ஆகலை. சால்வ் ஆகலைங்கும் பொழுது நம்ம அதை சால்வ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நமக்கு ஒரு தூண்டுதல் தேவைப்படும். அப்போ அந்த தூண்டுதலுக்காகவே சில இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் டென்ஷன் பிரச்சனைகள் இதுகளெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த சூழ்நிலைங்கிறதுல நம்ம சில டெக்னிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிடணும். இப்போ சில இதுகள்லாம் என்னன்னு சொன்னா சில பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்வு பண்ண முடியாது. இப்ப தீர்வு பண்ண முடியலன்னு சொல்லும் பொழுது தீர்வு பண்ணணுங்கிற ஒரு தூண்டுதலாம் இருந்துகிட்டே இருக்கும். சில இதுகள் வந்து அதை போஸ்ட்போன் பண்றது கூட சில நேரங்களில் உதவியா இருக்கும். இப்ப இது இன்னைக்கு முடியாது நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி நீங்க போஸ்ட்போன் பண்ணாதான் உங்க மனசு கூட சார்ந்து சமாதானம் அடையும். இல்லைன்னா இப்ப இன்னைக்கு நம்ம பண்ணணுங்கிற ஒரு அர்ஜி இருக்கிற வரைக்கும் ஒரு எமோஷன்ல உள்ள ஒரு டென்ஷன் வந்துட்டே தான் இருக்கும். அப்ப சில நேரங்கள நம்ம வந்து சரி இல்ல ஒரு அந்த இது பிரச்சனை முடிக்கவே முடியாதுன்னு கைவிடணும். ஏதோ ஒரு வகையில வந்து செயல்பட வேண்டிய விஷயத்த வந்து ஒண்ணு கைவிடணும், இல்லைன்னா டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணணும்,
இல்லைன்னா நம்ம ஃபேஸ் பண்ணி அதை செய்து முடிக்கணும். ஏதாவது ஒண்ணுக்காக தான் நம்மளுடைய எனர்ஜி வருது, செய்து முடிக்கிறக்காக தான் எனர்ஜி வருது. அப்ப அந்த எனர்ஜியை பயன்படுத்தி ஒன்று செஞ்சு முடிக்கணும். இல்லை இப்ப அந்த எனர்ஜியை காட்டி செய்து முடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னா அதை போஸ்ட்போன் பண்ணணும். இல்ல அது நிரந்தரமாவே சாத்தியமே இல்லைன்னு சொன்னா நீங்க அதை வந்து அதை சைக்கலாஜிக்கலாவே அது சரியான செயல் இல்லை, நம்ம அந்த இடத்துல செய்யவே முடியாதுன்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்தணும். முடிவுக்கு வந்தானா தான் அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி எமோஷன்ஸ் எல்லாம் வராது. அப்ப முடிஞ்ச அளவுல என்னன்னு சொன்னா, ஒரு தேவையில்லாத எமோஷன்ஸ் நாமளே வந்து வர்றதுக்கு நாம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதனால அந்த மாதிரி வந்துட்டேன்னு சொன்னா உண்மையில எல்லா எமோஷனுமே செயலை நிர்வாகம் பண்றதுக்காக தான் வருது. செயலை நிர்வாகத்துக்கு தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அப்ப அந்த பிரச்சனையே முதல்ல நம்ம வந்து அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். பிரச்சனை நீங்க முடிவு கொண்டு வந்தால்தான் அது சம்பந்தப்பட்ட எமோஷன் வராமல் இருக்கும்.